தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் நடத்துகிற தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அமைச்சர் பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், தொழில் முனைவோர் என அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் என்னால் நேரில் கலந்துக்கிட்டு உங்களோட பேச முடியல. அதில் எனக்கு வருத்தம்தான். ஆனாலும் என்னுடைய எண்ணங்கள் முழுக்க அங்கே தான் இருக்குது. இந்த துறையோட கடந்த 2 ஆண்டுகால வளர்ச்சிக்கு மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களோட உழைப்பே சான்று. கல்வி சிறந்த தமிழ்நாடு, கலைகளில் சிறந்த தமிழ்நாடு என்பது போல தொழில்கள் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிலையை நோக்கி நாம் முன்னேறிட்டு இருக்கோம். பன்னாட்டு நிறுவனங்களோட முதலீடுகளான தொழில் நிறுவனங்கள் முக்கியம்தான். ஆனால் சிறு குறு தொழில்களோட வளர்ச்சி அதைவிட முக்கியமானது. அந்த வகையில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு அக்கறை செலுத்துது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பையும் தொழில் கட்டமைப்பையும் மேம்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய 100 ஆண்டில் சமூக நிதியுடன் கூடிய சமச்சீர் தொழில் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இதுவரை நடக்காத அளவு பிரம்மாண்டமாக பல்வேறு புத்தொழில் வளர்ச்சி சார்ந்த கருத்தரங்குகளையும் கண்காட்சிகளையும் நடத்தணும்னு முடிவு செஞ்சு அமைச்சர் என்கிட்ட கூறிய போது, இந்த நிகழ்ச்சியை நான் கோவையில் நடத்த அவரை கேட்டுக்கொண்டேன். ஏன்னா கோவைதான் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சுமார் 450 அரங்குகள் கொண்ட கண்காட்சி அமைக்கப்பட்டு அதை பார்வையிட 10,000-க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களும் ஆர்வலர்களும் மாணவர்களும் வர இருக்காங்க. அதேபோல் புத்தாக்கங்கள், புத்தொழில் மற்றும் முதலீடுகள் பற்றி நடக்க இருக்கிற கருத்தரங்குகளையும் சந்திப்புகளையும் பங்கேற்க சுமார் 1,500 பங்கேற்பாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. 50-க்கும் மேற்பட்ட வல்லுநர்களோடு கருத்துரைகள் இடம்பெற இருக்குது. இது பிரமிப்பை ஏற்படுத்துகிறதா இருக்குது. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாரையும் மனதார வரவேற்கிறேன். புத்தாக்கங்கள் மற்றும் புதுயுக தொழில் முனைவை மேம்படுத்துறதுல சிறப்பு கவனம் செலுத்துவோம். அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை உறுதி செய்கிறத நோக்கமாகவும் கொண்டு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் உயர் கொடுக்கப்பட்டு பல்வேறு செயல் திட்டங்கள் மாநிலம் முழுக்க அமல்படுத்தப்பட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2021 மார்ச் மாதம் நிலவரப்படி சுமார் 2,300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே தமிழ்நாட்டிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த முயற்சிகளின் பலனாக இந்த 2 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்காகி இப்போது 6,800-க்கும் மேலே உயர்ந்திருக்கு. எந்த துறையாக இருந்தாலும் அதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழணும். அதுக்காக நம்ம அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு துணை நிற்கிற வகையில் இந்த இயக்கத்தோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இது தொடரும். புத்தாக்க சிந்தனையோட தொழில் முனைவில் ஈடுபடுகிற தொடக்க நிலை புத்தொழில் நிறுவனங்களுக்கு டிரான்ஸ்லேட் எனும் தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி வழங்கப்பட்டு வருது. இதுவரை 109 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி வழங்குறதுக்கான ஒப்புதல் ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி பெருநகரங்களை தாண்டி மாநிலத்தோட எல்லா பகுதிகளையும் சென்று அடையணுன்ற நோக்கத்தோட கடந்த 2022-23 நிதியாண்டு மதுரை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் சேலம், ஓசூர், கடலூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2ம், 3ம் கட்ட நகரங்கள்லேயும் வட்டார புத்தொழில் மையங்கள் நிறுவ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முன்னெடுப்பில் சமூக நிதியை நிறைவேற்றும் வகையில் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக ஆதிதிராவிட மக்களால் நிறுவப்படுகிற புத்தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடாக வழங்க கடந்த நிதியாண்டு 30 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இந்த திட்டத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து இந்த நிதியாண்டு இந்த சிறப்பு நிதி 50 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. புதுயுக தொழில் முனைவில் ஈடுபடுகிற தொழில் முனைவோர்களுக்கு
தகுந்த வழிகாட்டுதல்கள் அவசியம் என்பதால் தகுதி வாய்ந்த மென்டர்களையும் தொழில் முனைவர்களையும் இணைக்கிறதுக்காக மென்டர் தமிழ்நாடு வழிகாட்டு மென்பொருள் தளத்தையும் தொடங்கியிருக்கோம். மேலும் முதலீட்டாளர்களையும் புத்தொழில் முனைவர்களையும் இணைக்கிறதுக்காக முதலீட்டாளர் இணைப்பு தளம் தொடங்கப்பட்டு அதன் வழியாக பல முதலீட்டாளர் தொழில் முனைவோர் இணைப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வருது. துணிகர முதலீடுகளை ஈர்க்கிறதுல கடந்த ஜூலை மாத தரவுகள் அடிப்படையில் இந்திய நகரங்களிலே சென்னை முதலிடத்தில் இருக்கிறது. மந்தமான முதலீட்டு சூழலையும் சென்னை சார்ந்த நிறுவனங்கள் மேலே முதலீட்டாளர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வழங்கின ஆட்சி அதிகாரம்தான். அதிகாரத்தை வானளாவியதா நான் எப்பவுமே கருதுறதில்லை. திருக்குள்ள இருக்க அதிகாரங்கள் போல நெறிப்படுத்தி வழிகாட்டுறதா தான் நான் கருதுகிறேன். மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை காப்பாற்ற தான் அதிகாரங்கள் பயன்படணும்னு நினச்சி செயல்பட்டு வரேன். புத்தொழில் முனைவோர்களுக்கு உலகளாவிய முதலீடு மற்றும் சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தோட உலக வர்த்தக மையமாக மாறி வரும் துபாயில் ஒருங்கிணைப்பு மையம் ஒன்று அமைக்கப்பட இருக்கு. நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் ஒன்றிய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா அமைப்பு வழங்குகிற லீடர் அங்கீகாரம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இணைந்திருக்கிறது நம்மோட அரசோட பல செயல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறதா இருக்கு. நம்மோட தமிழ்நாட்டை புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற மாநிலமாக மாற்றி உலகின் முதன்மை மாநிலமாக மாற்றும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.